ப்ரொஃபஷனல் ட்ரேடராக வேண்டுமா? ஸ்கை புரோக்கிங் இலவச ஆன்லைன் செமினாரில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்யவும். இந்த வார நாணய விகடனில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? உருமாறும் வைரஸ்கள் உங்களை காக்கும் பாலிசிகள், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஏ டு இசட் கைட்லைன், ஏற்ற இறக்கத்தில் பங்கு சந்தை, முதலீட்டாளர்கள் என்ன செய்ய வேண்டும், சி கே நாராயண் பேட்டி. ஆண்டு முழுக்க வருமானம் தரும் அட்டை பெட்டி தொழில். வயசுங்கிறது வெறும் நம்பர் தான், ஜெயக்குமார் சொல்லும் சுறுசுறுப்பு டெக்னிக். புதிதாக வீடு கட்டும் போது எந்த வகை டைல்ஸை பயன்படுத்தலாம். சோசியல் மீடியா மூலம் விவசாய உர விற்பனை கலக்கும் தஞ்சை பெண் தொழிலதிபர். நாணய விகடன் தற்போது சனிக்கிழமை காலை வெளியாகிறது, வாங்கி படிக்க மறக்காதீங்க. வணக்கம், என் பேர் வந்து செந்தில்குமார். நான் வந்து தேர்மல் ஸ்டாப் இங்கே வந்து விழுப்புரத்தில் இருக்கோம். நாங்கள் வந்து மலாட கேக்கு, கமரக்கட்டு, தேன்மிட்டாய், பால்பன் இது மாதிரி எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம். இதை வந்து நாங்கள் பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். இது வந்து எங்கள் தாத்தா வந்து ஃபஸ்ட்டு செஞ்சாங்க, பைரவிலாஸ்ன்ற பேரில். எங்கள் தாத்தா பேர் வந்து வைரவன், அவர் இந்த தொழிலில் பண்ணிகிட்ருந்தாரு. எங்கள் தாத்தா பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்பா பண்ணாங்க. எங்கள் அப்பா வந்து வைரவிலாஸ்ன்ற பேரில் பண்ணாங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் இந்த தொழிலை நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தொழிலில் பாண்டியன் விலாஸ்னு பேர் மாற்றி இதில் நான் வந்து அந்த ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். மலாட கேக்கு, கமரக்கட்டு, தேன் மிட்டாய், பால்பன் இந்த மாதிரி மலாட்ட பயிர், ஒரு கிலோ பாக்கெட், பொட்டுக்குள்ள உருண்டை, பொறி உருண்டை, இந்த மாதிரி ஐட்டங்களை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா காலத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஐட்டங்கள் செல் பண்ணி கொஞ்சம் நல்லா அடிஷ்னலாக போட்டு கரெக்ட் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். அப்பா கூட நான் இருந்து வேலை பார்த்துட்ருந்தேன். படித்து நான் வந்து படித்தது வந்து 10 வரைக்கும் படிச்சுருக்கேன். படித்து முடிச்சுட்டு அப்பா கூட அந்த தொழிலை சேர்ந்து அப்பா கூட செஞ்சிட்ருக்கேன். மக்களுக்கு நல்ல பொருளை கொடுக்கணுன்றத பாரம்பரியமான உணவானது மலாட்ட கேக்கு, அதை நான் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். மண்டவெல்லம் காய்ச்சி பாவை எடுத்து தேய்ச்சி அதை கட் பண்ணிவிட்டு அதை பேக்கெட் பண்ணுவோம். பாக்கெட் பண்ணி அது உற்பத்தி ஆனோடனே அந்த சரக்கை நாங்கள் ஒரு பாக்ஸில் வச்சு அடிக்கி கடைங்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம். திருச்சி, இந்த மாதிரி கடலூர், பாண்டிச்சேரி, திருக்கோவிலூர், குடியாத்தம் இந்த மாதிரி ஊர்களுக்கு நாங்கள் அதை வந்து சரக்கை உற்பத்தி பண்ணி வெளியூர் டிரான்ஸ்போர்ட்டில் டிரான்ஸ்போர்ட் மூலிமா லாரி மூலிமா அனுப்பிச்சிருவோம். அனுப்பிச்சி அதுக்கு உண்டானதை எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். மல்லாட்ட உருண்டை, பொட்டுக்கல உருண்டை, பொறி உருண்டை எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ரேட்டு தான். அதாவது 1 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்குமே இருக்குது. அதுலேயும் 50 ரூபா வரைக்குமே இருக்குது. மல்லாட்ட உருண்டை 1 ரூபாயில், 2 ரூபாயிலையும் இருக்குது, 5 ரூபாயிலையும் இருக்குது. பொறி உருண்டையே 5 ரூபா பொறி உருண்டை, எள்ளு உருண்டை 5 ரூபா எள்ளு உருண்டை, இந்த மாதிரி ஐட்டம் வைஸாக இருக்குது. இந்த ஐட்டம் எல்லாம் நாங்கள் பேக் பண்ணி எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்புகிறோம். அதாவது அந்தந்த ஊருங்களுக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். கள்ளக்குறிச்சி, ஜாகதுருவம், அப்புறம் வளனூர், அப்புறம் புதுச்சேரி இந்த மாதிரி உள்ள இடத்துங்களுக்கும் நாங்கள் அதை டிரான்ஸ்போர்ட் மூலயமா அனுப்பிச்சு வைக்கிறோம். இதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி நான் விரிவுபடுத்தி பெருசாக பண்ணணுன்ற எனக்கு உள்ள மனசுக்கு ஆசை இருக்குது. அது கூடிய சீக்கிரத்தில் மனநிறைவோட நான் அதை கொண்டு வந்து நிறைவேற்றி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து எல்லாமே அன்னன்னைக்கு உற்பத்தி பண்ணுற பொருள் தான். ஒரு நாளைக்கு நாங்கள் 20,000 ரூபாய்க்கு அளவுக்கு உற்பத்தி பண்ணுவோம். அந்த உற்பத்தி பண்ண பொருளை அப்படியே அன்னைக்கு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து திருப்பி அடுத்தடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக தான் ஆரம்பிப்போம். அதே மாதிரி உற்பத்தி பண்ணுற பொருள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்குமே சில இடத்துல எல்லாமே எங்களால் நாங்களாக பிடிச்சது இல்லை, என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உள்ளவங்களால் கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வந்தது. எல்லா ஊர்களுக்கும் நான் அனுப்புறதும் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உள்ளவங்க அவங்க இவங்க சொல்லி அவங்க அப்படி மாற்றி மாற்றி தான் இப்போ என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலிமா தான் சில இடத்துக்கு நாங்களுக்கு அந்த இடத்துக்கும் நாங்கள் சரக்கு அனுப்புகிறோம். பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய்க்கு சரக்கு உற்பத்தி பண்ணுவோம். அந்த சரக்கு உற்பத்தி பண்ணதில் தொழும்பு செலவு எல்லாமே போய் எங்கள் கையில் பார்த்திங்கன்னா 3000 மிச்சமாகும். அந்த 3000 இது பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் அடுத்த நாள் அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி திருப்பி அடுத்த சரக்கு ரொட்டீன் பண்ணுவோம். இந்த சரக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 5 மாவட்டங்களுக்கு கொடுக்குறோம். அந்த 5 மாவட்டங்களுக்கு மொத்தமாக நாங்கள் இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் மூலிமா அமைச்சிருவோம். அமைச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து அங்கே உள்ள சிறு குறு உள்ளவங்களுக்கெல்லாம் அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி அங்கே உள்ளவங்களுக்குலாம் எல்லாமே அந்த இதாகிறனால இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து அந்தந்த மாவட்டங்களில் என் ஃப்ரெண்ட்ஸுங்க உள்ள இருக்கிறவங்க வச்சு தான் நம்ம அவங்களுக்கு பிடிச்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதே மாதிரி திருவிழா டைம்னா கொஞ்சம் ஆர்டர் அதிகமாக வரும். இப்போ வெளியூர் மாவட்டங்கள் அனுப்பும்போது சரக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து அனுப்புவோம். அப்படின்னும் போது நமக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் வந்து என் கூட வந்து என் மனைவியும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நாங்கள் எல்லாமே நல்லா சரக்கு உற்பத்தி பண்ணுவோம். உற்பத்தி பண்ணிவிட்டு நல்லா எல்லாமே எல்லா சரக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஒரு மன ரிலாக்ஸ்க்காக ஒரு வாரம் நாங்களும் எங்கே வெளில போய் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துருவோம். என் பேர் திவ்யா செந்தில்குமார். இங்கே நாங்கள் பாண்டியன் விலாஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்ன்ற கம்பெனி பண்ணிகிட்டு இருக்கோம். 2022 எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து இந்த தொழிலை செய்யணும். அவருக்கு இந்த தொழில் ரொம்ப பிடிக்கும். அவரை எனக்கு பிடிக்குன்றதுனால எனக்கும் இந்த தொழில் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி ரொம்ப ரசித்து இந்த தொழிலை செய்வோம். ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நல்ல தரமான பொருளில் செஞ்சுருக்கோம் அப்படின்ற திருப்தி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக ஊன்றுகோலாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அங்கே நின்று உழைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அக்கா தம்பியோட சப்போர்ட் தான். ஏன்னா உழைப்புன்றது நம்ம சின்ன வயசுலேருந்து வீட்டிலேருந்து கற்றுக்கிட்டு வர்றது தான். ஸோ அவங்க கற்றுக் கொடுத்தது அடுத்து இப்போ என் ஹஸ்பண்ட் கிட்டே சேர்ந்து இந்த தொழிலை செய்கிறது எனக்கு லைஃப்பே ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு கீழே ஒரு 8 கேர்ள்ஸ் வேலை செய்கிறாங்க, எல்லாருமே கல்யாணம் ஆனவங்க தான். எங்கள் கூட பார்த்தா 8 திருமணமான பெண்கள் வேலை செய்கிறாங்க. நாங்கள் எல்லாம் ரொம்ப ஜாலியாக வேலை செய்வோம், பாட்டு பாடிட்டு ஜாலியாக ஒரு வேலை செய்கிற மாதிரியே இருக்காது. ஏன்னா இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வீட்டில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி இங்கே வந்தால் அங்கே ரொம்ப ஜாலியாக ஒரு பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியாக வேலை செஞ்சுட்டு ஒவ்வொரு நாளும் ரொம்ப சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணி முடிப்போம். இப்போ அடுத்து எங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நாங்கள் ஒரு முன் உதாரணமாக நாங்கள் இருந்துட்டுருக்கோம். எப்போ வெளியில் போய் ஏதாவது பேக்கிங் கொடுக்கறது அந்த மாதிரி வெளியில் போகல வெளி விஷயமா போனால் கூட நாங்கள்லாம் சேர்ந்து தைரியமாக இந்த வேலையை செஞ்சு முடிப்போம். அதுக்கப்புறம் அவர் ஒரு சில விஷயங்கள் இன்னும் நான் கற்றுக்காமல் இருக்கிறதுனால இருந்தாலும் இன்னும் கற்றுப்போம் அப்படின்ற ஒரு இதுவோடு ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். இது எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாகவும் லட்சியமாகவுமே இருக்கும். இன்னும் நிறையா ப்ரொடக்ஷன் பண்ணணும், இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்றது எங்கள் ரெண்டு பேர் லைஃப்லேயுமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஸ்கை ப்ரோக்கிங்கின் ஸ்டாக் மார்க்கெட் மற்றும் கமோடிட்டி மார்க்கெட் குறித்து இலவச ஆன்லைன் செமினாரில் கலந்து கொண்டு நீங்களும் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறலாம். முன்பதிவுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.